உசுரி தொட்டியம் அருகே ஏலூர் பட்டியில் மாரியம்மன் சிவன் கோவில் பிடாரியம்மன் கருப்பண்ணசாமி கோவில்கள் கும்பாபிஷேக விழா 15,000 மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் வட்டம் ஏலூர்பட்டி மராட்சிப்பட்டி குண்டுமணிப்பட்டி அழியாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஸ்ரீ இளங்காளி பிடாரியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆகிய 4 திருக்கோவில்கள் கும்பாபிஷேக விழா 4 கோவில்களுக்கும் ஒரே நாளில் நடைபெற்றது. கோவில்களின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அப்பகுதி பக்தர்களால் புனித நீர் காவிரி ஆற்றில் இருந்து எடுத்து வரப்பட்டு கோவில்களின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வைத்து ஸ்ரீ விநாயகர் வழிபாடு, புண்ணியாஜனம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு யாக வேள்விகள் நடத்தி யாகசாலையிலிருந்து மேளதாளங்கள் முழங்க கடகம் புறப்பாடு நடைபெற்று கோவில்களில் உள்ள மூலஸ்தான கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். இந்த விழாவில் முசிறி எம்எல்ஏவும் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான காடுவெட்டிநாத் தியாகராஜன் முன்னிலை வகித்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். விழாவில் ஏலூர்பட்டி, மாராட்சிப்பட்டி, குண்டுமணிப்பட்டி, அழியாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் இருந்து 15,000 மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மணியக்காரர்கள், தர்மகர்த்தா, திருக்கோவில் திருப்பணி உபயதாரர்கள், விழா கமிட்டியினர்கள் மற்றும் ஏலூர்பட்டி, மாராட்சிப்பட்டி, குண்டுமணிப்பட்டி, அழியாபுரம் ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். Yeah.